ஹாய் எல்லாருக்கும், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அதியும் நானும். இன்னைக்கு அதியும் நானும்ல நாங்கள் கனடா கிளம்பின வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. காலையில் எந்திரிச்சதுமே நிலனுக்கு ராகி குல் காய்ச்சிட்டேன் கொடுக்கறதுக்காக ஏர்லியாகவே. அப்புறம் ஹேண்ட் லக்கேஜில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டேன் நிலனுக்கு கொடுக்கறதுக்கு, கூடவே அதிரனுக்கும் சேர்த்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த சிப்பர் பாட்டில் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக, ஏன்னா ஃப்ளைட்டில் டம்ளரில் தான் கொடுத்து பழக்கம், பட் எதுக்கும் இதே இதை யூஸ் பண்ணி பழகிக்கலான்ட்டு அதுக்காகவே வாங்கினேன். இந்த சைடு ராகிக்கோல் ஆறிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஏர்லியாக ராகிக்கோல் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெஜ் ரைஸ் மாதிரி சாப்பாடு காலையில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுவும் செஞ்சிட்ருந்தோம். அரிசியும் பருப்பு எங்களுக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அத்தை. இது வந்து ஹேண்ட் லக்கேஜ். இது பார்த்தீங்கன்னா ஹாட் பேக் மாதிரி, பட் ரொம்ப சூடெல்லாம் தாங்கலை. அமேசானில் தான் வாங்கினேன், ரெண்டு போர்ஷன்ஸ் இருக்க மாதிரி. ஸோ தட் ஒன்றில் வந்து தயிர் சாப்பாடு, இன்னொன்று கூழும் போட்டுக்கலாம், பனானா பொடி போட்ட கூழும் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டேன். மித்தப்படி உள்ளே வந்து டவல்ஸு, ரெண்டு மூணு ட்ரெஸ்ஸு செட்டு, டைப்பர்ஸு, வைப்ஸு, அப்புறம் அவனுக்கு டாய்ஸ் அதெல்லாம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது போக எங்களுக்கு வந்து ஒரு லக்கேஜ் தான் அலௌடு, அதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதிரன் நிலனுக்கு வந்து காலையில் எந்திரிச்சதுமே அவன் ஏர்லியாகவே எந்திரிச்சிருவான், ஒரு 6 அந்த ரேஞ்சுக்கே எந்திரிச்சிருவான். அதனால் காலையில் அவனுக்கு கூல் ஊட்டிட்டேன். எங்களுக்கு காலையில் காஃபி, அத்தை வைக்கிற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் அப்புறம் அக்கா ஊட்டியிலேருந்து வறுக்கி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஊட்டி வறுக்கினா ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதை வச்சு சாப்பிட்ருந்தோம். சாப்பிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் பருப்பு எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம். ஒரு 11:30 போல் வீட்டில் கிளம்புனா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு நிலன் புக்ஸ் அது இதுன்னு பார்த்துட்டு விளையாடிட்டு இருந்தான். அப்புறம் அம்மா அப்பாலாம் வந்து ஒரு 9:30-10 அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் இந்த கொய்யாக்காய் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்திலிருந்து பறிச்சது. இது நல்லா பெருசாகும், சரி அதிரனுக்கு பறிச்சு கொடுத்துர்லான்னு மாமா பறிச்சு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நிலனுக்கு கூழெல்லாம் ஊட்டி தூங்க வச்சுட்டேன். எங்கள் ஃபஸ்ட் அக்கா ஏர்லியாகவே வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் எதுக்கும் லக்கேஜ் எல்லாம் வெயிட் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அக்காவும் அவரும் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அரிசியும் பருப்புக்கு சைடில் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும், இதில் பிளாக்கொட்டியும் போட்டு செஞ்சுருந்தாங்க. அப்புறம் அதிரன் விளையாடின கேம்ஸு அதெல்லாம் வந்து அந்த பசில் கேம்ஸ் எல்லாம் அத்தை அப்படியே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஒரே இது, ஹேண்ட் லக்கேஜ்லாம் ப்ராப்பராக வச்சுக்கிட்டேனா என்னன்ட்டு ஒரு கன்ஃபியூஷன்லேயே ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் கூடவே கொஞ்சம் உப்புமாவும் செஞ்சுருந்தாங்க. அதிரன் வந்து அரிசியும் பருப்பு அவனுக்கு சரியாக பிடிக்கிறது இல்லை, அதனால சரின்ட்டு அதுவும் சேர்த்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் நான் வந்து கத்தியெல்லாம் ஹேண்ட் லக்கேஜில் அலௌடு இல்லையா, அலௌடு இல்லை இல்லை. ஸோ அதனால ஆப்பிள் ஒரு ஹாஃபாக கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஸ்பூனில் வந்து அப்படியே எடுத்து கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் ஸிப்லாக்ல மறுபடியும் எடுத்து போட்டுட்டு இருந்தேன். கூட சப்போர்ட்டாக அவனுக்கு நிலனுக்கு ரொம்ப பிடிக்கும், கூட கொஞ்சம் பிஸ்கெட்ஸ் அதிரனுக்குன்ட்டு எடுத்துட்டோம். எனக்கு இதே தான் ஓடிட்டு இருந்துச்சு, ஃபுட்டு ப்ராப்பராக எடுத்துக்கிட்டேனா அப்படின்ட்டு. அப்புறம் அதில் நிலன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவனுக்கு வெஜ் ரைஸ் செஞ்சுருந்தோம்ல, அது ஊட்டிகிட்டு இருந்தேன். அம்மா அப்பாலாம் வந்துட்டாங்க. எனக்கு சீனி புளிங்கானா ரொம்ப பிடிக்கும்னு அம்மா எங்கேயோ வரவழியில் இருந்ததுன்னு வாங்கிட்டு வந்தாங்க. அக்கா அதை வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு இருந்தா. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அந்த ரா பனானா பவுடர், அதை எதுக்கும் எடுத்துக்கலாம் அவனுக்கு அப்படின்ட்டு எடுத்துகிட்டு இருந்தேன், அது செஞ்சிட்டு இருந்தேன். சாமி பிரே பண்ணிக்கல ஒடியா, அதுக்கு பாரு அப்பா அம்மா காசு சாமி போடுறாங்க பாரு ஒடியா. மாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் அம்மா அப்பா அத்தை மாமா காலெல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அம்மா அப்பாலாம் பயங்கர அழுக, எங்கள் அம்மாலாம் குழந்தை மாதிரி அழுக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு மனசே தாங்கலை, பட் இதுவும் அப்படியே கடந்தது போய் தான் ஆகணும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. அப்புறம் நாங்கள் ஒரு காரில், அம்மா அப்பா நிலன் நான் டிரைவர் அண்ணா ஐயப்பண்ணாவும் ஒரு காரில்,
அப்புறம் அவரு அத்தை மாமா எல்லாம் ஒரு கார், அத்தை மாமா எல்லாம் ஒரு கார்ல, இன்னொரு கார்ல எங்க அக்கா அத்தை கிருத்தி அவங்களா இன்னொரு கார்லன்ட்டு வந்தாங்க. அப்பாவுக்கு அம்மாக்கெல்லாம் மனசே இல்லை நிலனை விட்டு பிரியறதுக்கு. ஏன்னா கூடவே ஒரு வருஷம் இருந்துட்டோம், அதிரன் நிலனெல்லாம் இருந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு மனசே தாங்கலை. எங்களுக்குமே அப்படித்தான் இருந்துச்சு. சரி அப்புறம் ஒர்க் அங்கே அதுக்கு வந்துதான் ஆகணும். சரி நல்லா கிளம்பியாச்சு. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு என்னோட செகண்ட் அக்கா டைரெக்டாக வந்துட்டாங்க, கூடவே எங்கள் அத்தையோட தங்கச்சி அவங்களும் வந்துட்டாங்க. வந்துட்டு அப்புறம் மறுபடியும் இங்கே எதுக்கும் வெயிட் எல்லாம் செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அப்புறம் உள்ள ஒரு சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு சொன்னாங்க அம்மா இன்னும் அழுதுட்டு இருக்காங்கன்ட்டு. மனசே தாங்கலை எனக்கு. இருந்தாலும் குழந்தைகளை முன்னாடியெல்லாம் அழுதா நல்லா இருக்காதுன்ட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். நிலன் மத்தியானம் ஆக்சுவலாக காலையில் வீட்டில் சாப்பிட்டு வந்தது. 3 மணிக்கு ஃப்ளைட்டுங்க. நான் நிலனுக்கு ஆஃப்டர்நூனுக்கு தயிர் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதிரனுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்தால் அவன் வேணான்ட்டான்ட்டு, அங்கே சாண்ட்விச் வேணும்னு கேட்டான்ட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். நிலனுக்கு தயிர் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தேன். தயிர் சாப்பாடுனா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டுப்பான். இன்னொரு போர்ஷனில் வந்து கூழ் எடுத்துக்கிட்டேன், அந்த பனானா போரிஜ் அதை எடுத்துட்டேன். அப்புறம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் கரெக்டாக டேக் ஆஃப் ஆகிறப்ப, ஏன்னா நிலன் ஆக்சுவலாக தூங்கவே இல்லை, காலையில் தூங்க எழுந்திரிச்சதோடு சரி நானும் வெயிட்டிங் ஹாலில் தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவன் தூங்கவே மாட்டேன்ட்டான். அப்புறம் கற்று பிடிச்சவன், ஏன் கத்துறான் எதுக்கு கத்துறானே தெரியல, எனக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. சோழியே முடிஞ்சது, இவன் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்லலாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, ஏன்னா 16 hours ட்ராவல். அப்புறம் பயங்கரமாக கத்தி தள்ளிட்டான், மூச்சு வாங்க கத்திட்டான். அப்புறம் எப்படியோ கையில் வச்சு ஆட்டி அதை இதையும் பண்ணி எப்படியோ தூங்க வச்சிட்டேன். அப்புறம் போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் கரெக்டாக முடிச்சிட்டான். ஒரு 4 hours ட்ராவல் இருந்தது எங்களுக்கு டெல்லிக்கு. ஏர்போர்ட் வந்தாச்சுங்க. வந்துட்டு இங்கே தான் இமிக்ரேஷன் எங்களுக்கு இருந்தது, டெல்லியில் இமிக்ரேஷன் இருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து உள்ளே போக முடிஞ்சது. அங்கே போயிட்டு அதிரன் விளையாடிட்டு இருந்தான், நிலனும் இறங்கணும்னா நானும் சரி விளையாடட்டும்னு இறக்கி விட்டுட்டேன். நான் கொஞ்ச நேரம் தவழ்ந்து விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெயிட்டிங் ஹாலுக்கு போயிட்டோம். அங்கே வந்து எங்களுக்கு பேபிஸ் எல்லாம் இருக்காங்காட்டி கொண்டு வந்தே விட்டாங்க அந்த பிளேஸுக்கு. கேட் நம்பருக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு இருந்தாரு நிலனை. அதுக்குள்ளே எனக்கும் அதிரனுக்கும் ஃபுட்டு வாங்கி கொடுத்துட்டாரு. ஏர்போர்ட்லலாம் பயங்கர காஸ்ட்லிங்க. சிக்கன் பிரியாணி வந்து 450 என்னமோ. அப்புறம் அந்த பர்கரும் அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் சாப்பிட சொல்லிட்டு அது வரைக்கும் நிலனை நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அப்புறம் அந்த நிலனுக்கு கொண்டு வந்த கூழ் ஃபஸ்ட்டே ஊட்டி விட்டுட்டேன், அது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் ஃப்ளைட்டும் வந்துருச்சு. நிலனை எப்படியோ தூங்க வச்சுட்டு இருந்தோம் ஒரு 2 hours கிட்ட. அங்கே வந்து எங்களுக்கு 7 hours கிட்ட வெயிட்டிங் இருந்தது டெல்லியில். அப்புறம் அப்படியே ஒரு 3 hours கிட்டவே எப்படியோ கையிலையே வச்சு மேனேஜ் பண்ணி தூங்க வச்சிட்டோம். அப்புறம் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகுறப்ப கரெக்டாக எழுந்திரிச்சிட்டான். அப்புறம் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டு நான் ரொம்பவே பயந்தோம், பட் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டில். அப்படியே கையிலேயே வச்சாட்டி, ஏன்னா அவனுக்கு டே டைமில் தொட்டலில் தூங்கி பழக்கம், நல்ல வேலை நைட்டில் என் கிட்ட படுக்க வச்சு பழக்கிட்டேன். ஸோ அதை கையிலேயே வச்சு எப்படியோ ஆட்டி தூங்க வச்சு ஒரு மாதிரி பெண்டே நிமிர்ந்துருச்சு எங்களுக்கு. நானும் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி பார்த்து
இப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டோம். இதெல்லாம் ஃப்ளைட்ல இருந்து எடுத்த வியூங்க. சன்செட்டா ரைஸான்னு கூட எனக்கு தெரியல. அப்புறம் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்குன்னு இருக்க மீலை தான் நிலனுக்கே கொடுத்தாங்க ஏர் இண்டியாவில். அதனால நான் கொண்டு போன ஃப்ரூட்ஸு, அப்புறம் கிட்ஸுக்கும் கொடுத்ததில் வந்து பாயில்டு வெஜிடபிள்ஸு, ஸ்டீம் பண்ண வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் தான் கொடுத்து அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு போனேன். அவனுக்கு வந்து ப்ராப்பரான ஃபுட்டு இல்லை, எப்படியோ கையில் வச்சுருக்கிறத ஃப்ரூட்ஸை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் அவனும் கொஞ்சம் ஜாலி ஆயிட்டான், ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருந்தான். கரெக்டாக ஒரு 2 hours முன்னாடி ரீச் ஆகிறதுக்கு, ஒரு 2 hours முன்னாடி எப்படா போவோம் போவோன்னு அந்த ஸ்க்ரீனவே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இடையில தூங்கிட்டோம், மாற்றி மாற்றி தூங்கிட்டோம். நீலன் தூங்குறப்ப நானும் தூங்கிட்டு, அப்புறம் அப்பப்போ ஃபீட் பண்ணிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டோம். கனடா வந்து ரீச் ஆயாச்சுங்க டொரண்டோக்கு. இங்கேயும் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ் எடுக்கிறதுக்கு போயிட்டோம். போயிட்டு அப்புறம் அவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்தார். நிலனுக்கு வந்து விசிட்டர் வீசாவில் தான் வந்திருக்கோம். ஸோ தட் அவங்க ஒரு 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்து விட்டுட்டாங்க. 6 months தான் அலௌடு, பட் அவங்க 1 year போட்டு கொடுத்துட்டாங்க. அதனால கொஞ்சம் எங்களுக்கு டிலே ஆச்சு ஏர்போர்ட்டில். அப்புறம் கேப் புக் பண்ணி, ஏர்போர்ட் டாக்ஸியே புக் பண்ணி அப்புறம் வந்துட்டோம், வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டில் வந்து லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு எதுவுமே ஓப்பன் பண்ணல. நிலனுக்குன்னு மட்டும் இருக்கிற பொட்டியில் ஓப்பன் பண்ணி அவனுக்கு தேவையான அந்த கூழ் அதெல்லாம் எடுக்கிற, அந்த ராகி சத்து மாவு அதெல்லாம் மட்டும் எடுத்துட்டோம். அப்புறம் நிலனும் அதிரனும் நிலனுக்கு போனதுமே குளிக்க வச்சிட்டோம், விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க அப்பா நல்லா டேக் கேர் பண்ணிட்டாரு. நான் வந்து நீலனுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்னிங்கு ஆஃப்டர்நூனுக்குன்ட்டு சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க வீட்டுக்கே, அதனால எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் அவங்களதெல்லாம் அடுத்த நாள், இது வந்து போய் ரீச் ஆகி அடுத்த நாள் டிஃபன் பாக்ஸஸ் அதெல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எங்களோட ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மாவு கொடுத்துட்டாங்க, ஸோ தோசை ஊற்றுறதுக்கு அது எல்லாத்துக்குமே எனக்கு ஈஸியாக இருந்தது குழந்தைகளை வச்சுட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கு. அப்புறம் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் தொண்டை கட்டுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. அதனால சுக்கு, மிளகு, திப்பிலி அதெல்லாம் போட்டு காலையில் எந்திரிச்சதுமே காய்ச்சி குடிச்சிட்டோம் கஷாயம் மாதிரி. அப்புறம் அதிரனும் நிலனும் சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் நிலந்த ரொம்பவுமே டல்லாகவே இருந்துட்டு இருந்தான் 1 week கிட்ட. அப்புறம் நான் எதுவுமே எடுத்து வைக்கவே முடியல, அவனுக்கும் ஃபீவர் வந்து மேனேஜே பண்ண முடியல. அதனால சரி பொறுமையாகவே எடுத்துக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு நிலனதை எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவனோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலைகளாக பார்த்தோம். இப்படி தாங்க இருந்துச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.